ராதே கிருஷ்ண, இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களை படைத்து அந்த உயிரினங்களை பரிபாலிக்கிறது பகவான் மகாவிஷ்ணுவுடைய கடமை. பகவான் மகாவிஷ்ணுவோட உருவத்தை நாம பார்க்கும் போது சங்கு சக்கரம் கதி பத்மம் வச்சிருப்பாங்க. பார்க்கடல்ல பகவான் பள்ளி கொண்டிருப்பாங்க அனந்த நின்ற ஆதிசேஷன் மீது. எவ்வளவோ ரத்தினங்கள் இருக்க விட்டு ஏன் பகவான் பாம்பின் மேல படுத்திருக்காங்க? அது மட்டும் இல்லாம லக்ஷ்மி தேவி எப்போதுமே பகவானுடைய பாதங்களை பிடிச்சு விடுவாங்க. அதோடு விஷ்ணு பகவான் ஏன் எப்போதும் துயில் கொள்கின்ற நிலையில் இருக்கின்றார், இது பற்றியான பல விஷயங்களை தான் இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ராதே கிருஷ்ண, இவள் கண்ணன் மீரா மற்றும் கோபிகா கீதம் புத்தகத்தை ஆர்டர் செய்ய 7397669940 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கான புத்தகத்தை ஆர்டர் செய்து கொள்ளலாம். புத்தகத்தை வாங்கி படித்து கிருஷ்ண பகவானுடைய பக்தியில் திளைப்போம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். பகவான் மகாவிஷ்ணு பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கின்றார். பார்க்கடல் எங்க இருக்கின்றது என்றால் வெண்தேவி என்ற பகுதியில் இருப்பதாகவே நம்முடைய புராணங்கள் குறிப்பிடுகின்றது. ஆனா வெண்தேவி எங்க இருக்கணும்னு நமக்கு தெரியாது. விஷ்ணு பகவான் பார்க்கடலில் சயனகோலத்திலேயே சயனித்திருக்கின்றார். அப்படி சயனகோலத்தில் இருக்கும் போது மகாலட்சுமி தேவிதான் எப்போதும் பகவானுடைய பாதங்களை பிடித்து விடுகின்றார். ஏன் மகாலட்சுமி தேவி எப்போதும் பகவானுடைய பாதங்களை பிடிச்சு விடுறாங்கன்னு நாரத முனிவர் ஒரு சமய லக்ஷ்மி தேவியிடமே கேட்கின்றார். அப்போது லக்ஷ்மி தேவியும் இதற்கான விடையை சொல்கின்றார். தேவர்களின் குருவான வியாழ பகவான், அதாவது பிரகஸ்தி, பெண்களுடைய கைகளில் இருக்கின்றார். அசுரர்களின் குருவான சுக்ராச்சாரியார் ஆண்களுடைய பாதங்களில் வசிக்கின்றார். அதனால் தான் நான் ஸ்ரீஹரியின் பாதங்களுக்கு சேவை செய்கின்றேன் என்று மகாலட்சுமி தேவி கூறுகின்றார். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. மகாலட்சுமி தேவி எப்போதுமே பகவானை பாதுகாக்கிறாங்க. ஏன் அப்படின்னா மகாலட்சுமியுடைய சகோதரி அலக்ஷ்மி மூதேவி அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கடல் கடையும் போது அந்த பார்க்கடலில் இருந்து தோன்றியவர் தான் அலக்ஷ்மி. அலக்ஷ்மி பல முறை ஸ்ரீஹரின் அருகில் வர முயற்சி செய்கின்றார். அலக்ஷ்மி வறுமை, துக்கம் மற்றும் நோய்களுடைய தெய்வமாக இருக்கின்றார். எங்கே அழுக்கு, மது, போதை, இறைச்சி, பெண்களுக்கு மரியாதை இல்லை, தெய்வ வழிபாடு எங்கு இல்லையோ அங்கெல்லாம் அலக்ஷ்மி வசிக்கின்றாள். ஆனால் லக்ஷ்மி இருக்கும் இடத்தில் நிச்சயம் அங்கு அலக்ஷ்மியால் செல்ல முடியாது. இந்த அலக்ஷ்மியிடமிருந்து நாராயணரை விலக்கி வைக்கதான் லக்ஷ்மி தேவி எப்போதும் ஸ்ரீஹரியின் பாதத்திற்கு அருகில் அமர்கின்றார். பகவானுடைய தாமரை பாதங்களை தூய்மைப்படுத்துகின்றார். ஆக மகாலட்சுமி தேவி பகவானுடைய சக்தி மட்டுமல்லாமல் அவருடைய பாதுகாவலராகவும் இருக்கின்றார். இனி பல பேர் கேட்பாங்க, உங்க தூங்குற கடவுள் எப்படி உங்களை பாதுகாப்பாங்க அப்படின்னு. பகவான் இந்த யோக நித்திரையில இருக்கிறதுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கு. பகவான் யோக நித்திரையில இருக்கிறதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வாமன அவதாரத்தை நினைவு கூறணும். மகாபலி சக்கரவர்த்தியிடம் பகவான் 3 அடி மண் கேட்டார். மண்ணையும் விண்ணையும் அளந்து விட்டு 3வது அடிக்காக மகாபலி சக்கரவர்த்தியின் தலையில் பகவான் கால் வைக்கின்றார். அதோடு பலியை பாதாள உலகத்திற்கே அனுப்பிவிட்டார். பலி சக்கரவர்த்திக்கு பகவானிடம் அதீத பக்தியும் இருந்தது. அதனால் தன்னிடம் ஒரு வரம் கேட்கும்படி வாமனமூர்த்தி சொல்கின்றார். பலி கேட்டுக்கொண்டதென்ன? பகவான் எப்போதும் தன்னுடன் இருக்க வேண்டும் என்று. பகவான் பலி சக்கரவர்த்தியுடன் இருந்தால் லக்ஷ்மி தேவியால் எப்படி தனியாக இருக்க முடியும்? அதனால லக்ஷ்மி தேவி இந்த நேரத்துல என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, மகாபலி சக்கரவர்த்திக்கு ரக்ஷாபந்தனை கட்டியிருக்காங்க. ரக்ஷாபந்தன் கட்டியாச்சு அப்படின்னா மகாபலி சக்கரவர்த்திய தன்னுடைய சகோதரனா ஏற்றுக்கிட்டதா அர்த்தம். அதோடு சகோதரனிடமிருந்து ஒரு பரிசையும் கேட்கின்றார். தன்னுடைய நாராயணரையே பரிசாக மகாலட்சுமி தேவி கேட்டிருக்கின்றார். அப்படியே பகவானை திரும்ப லக்ஷ்மி தேவி பெறுகின்றார். ஆனால் மகாபலிக்கு பகவான் அளித்த வரமும் வீணாக கூடாது. அதனால் ஆஷாட மாதம், அதாவது ஆடி மாசம் சுக்லபட்ச ஏகாதசி திதி முதல் கார்த்திக் மாதம், அதாவது இந்த நவம்பர் மாதம் வரக்கூடிய ஏகாதசி தினம் வரைக்குமே பகவான் பாதாள லோகத்துல இருப்பேன் அப்படின்னு உறுதி அளிச்சிருக்காங்க. அதனால தான் இன்னைக்கும் ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி இந்த 4 மாதங்களும் தவக்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்துல தவம் பண்றவங்க யாரும் வெளியே வரமாட்டாங்க. ஒவ்வொரு வருடத்தின் இந்த 4 மாதங்களுமே பகவான் மகாவிஷ்ணு இந்த யோக நித்திரையில் இருக்கின்றார். நம்ம ஆளு தூங்குறது போல நடிச்சால எல்லாருடைய வேலைகளையும் கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுதான் பகவானுடைய பண்பு. பகவான் மகாவிஷ்ணு தான் இந்த எல்லையற்ற பிரபஞ்சங்களையே படைச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட பகவானுக்கு படுக்கக்கூடிய இடமும் விலையுயர்ந்த ரத்தினங்களாலையும் மலர்களாலையும் தானே அலங்கரிக்கப்படணும். ஆனா பகவானுடைய படுக்கை ஏது சேஷனாகும். இதற்கு பின்னாலும் ஒரு பெரிய ரகசியம் இருக்கின்றது. ஆதிசேஷன் ஸ்ரீஹரியுடைய ஆற்றலை குறிக்கின்றது. அனந்தன் என்ற ஆதிசேஷன் தான் அனைத்து கிரகங்களை தன்னுள் வைத்திருக்கின்றார். எப்போதும் ஹரிநாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருப்பார். அந்த ஹரிநாமத்தின் சக்தியால் சேஷனாக முழு பூமியையுமே தன்னுடைய தலையில் தாங்குகின்றது. சேஷனாகமும் பகவானுடைய இன்னொரு வடிவம் தான். ஆனால் அது மிகவும் மர்மமானதும் நுட்பமானதாகவும் இருக்கின்றது.
மற்ற தெய்வீக சக்திகளிலிருந்து வேறுபட்டதாகவும் இருக்கின்றது. சில படங்களை நீங்க பார்க்கும்போது சேஷனாகும் பூமியே தன்னுடைய தலையில் தாங்குறதா இருக்கும். இந்த உலகையே ஆதிசேஷன் தாங்குகின்றார். அப்படிப்பட்ட ஆதிசேஷனில் தான் பகவான் துயில்கின்றார். பகவான் மகாவிஷ்ணுவுடைய முதல் பாதுகாவலரும் சேவகனும் ஆதிசேஷன் தான். இவர்களுக்கு இடையான உறவு நித்தியமாக இருக்கின்றது. பகவான் இந்த சேஷநாகத்தின் மீது படுத்துக் கொண்டுதான் கிரகங்களையும் விண்மீன்களையும் இந்த பிரபஞ்சத்தையுமே கட்டுப்படுத்துகின்றார். பகவானுடைய சக்தியாக தான் ஆதிசேஷனும் இருக்கின்றது. அதனால் தான் பகவான் ஆதிசேஷன் மீது துயில் கொள்கின்றார். ஆக இந்த வீடியோல இருந்து பகவான் மகாவிஷ்ணுடைய சில ரகசியமான விஷயங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சுமாக்ரஸ் சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ பதிவுல சந்திக்கலாம். கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா.